ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கூகுள் டிரான்ஸ்லேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரியாது. அப்படி ரீட் பண்ண தெரிஞ்சாலும் தமிழ் மீனிங் தெரியாமல் இருப்பாங்கள, அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ யூஸ் ஆகும். டிரான்ஸ்லேட் ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் மொத்தம் 4 ட்ரிக்ஸ் இருக்குதுங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்டர்டெக்ஸ்ட். என்டர்டெக்ஸ்டில் உங்களுக்கு தெரியாத இங்கிலீஷ் சென்டென்ஸை டைப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகுங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கேமராங்க. கேமராவை யூஸ் பண்ணி உங்கள் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிறலாங்க. இல்லைன்னா இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்ச இமேஜை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியும் பார்த்துக்கிறலாங்க. அண்டு தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கன்வர்சேஷன். கன்வர்சேஷன் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் இல்லைங்க, அதர் லாங்குவேஜ் கூட நீங்கள் கன்வர்சேஷன் பண்ணிக்கிறலாம். எக்ஸாம்பிளுக்கு, ஹலோ, How are you? வணக்கம், எப்படி இருக்கிறாய்? இந்த மாதிரி தாங்க இங்கிலீஷ் டு தமிழ்ங்க, தமிழ் டு ஹிந்தி, அதர் லாங்குவேஜ் கூட நீங்கள் கன்வர்சேஷன் பண்ணிக்கிறலாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. டேப் டு டிரான்ஸ்லேட் அதை எனேபிள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரியாத இங்கிலீஷ் வேர்டு அனுப்பியிருந்தாங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் ஆகுங்க. தேங்க்யூ.